தி பெர்ஃபெக்ட் போஸ்டர் ரொட்டீன் எக்ஸ்பிளைன். ஒரு ரீசன்ட் ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம ஊர்ல 80% ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு மேல தப்பான ஒரு பாடி போஸ்டரோட தான் அவங்க சுத்திட்டு இருக்காங்க. தி பேட் போஸ்டர் அப்படின்னு நான் என்ன மீன் பண்றேன்னா, ஷோல்டர்ஸ் ரவுண்டா கூன் விழுறது, பேக்கை ஹன்ச் பண்றது, பெல்விக பின்னாடி சைட்ல டில்ட் ஆயிருக்கிறது, அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹெட் ஃபார்வர்ட் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா, இது எல்லாமே ஒரு பேட் போஸ்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள். இந்த பேட் போஸ்டர் அப்படியே விட்டா 25 வயசுல இருக்கிற உங்களுக்கு 75 வயசு இருக்கிற மாதிரி முதுகு வலி, கழுத்து வலி, பாட் வலி, ஏசிமெட்ரிக்கலான பாடி, அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க இருக்கிறத விட ஒரு 2-3 சென்டிமீட்டர் ஹைட்டு குள்ளமா தான் தெரிவிங்க. இப்ப இந்த வீடியோல இந்த மாதிரி போஸ்டர் ப்ராப்ளம்ஸ் எப்படி சரி பண்ணலாம், இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, என்ன மாதிரியான ஒர்க் அவுட் ரொட்டீனை நீங்க ஃபாலோ பண்ணணும், அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ கடைசியில ஒரு டீடைல்டு என்டையர் சார்ட்டே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத எக்ஸாக்டா சொல்ல போறேன். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். இப்போ இந்த எக்ஸசைஸ்க்குலாம் போகிறதுக்கு முன்னாடி, முதல்ல பேட் போஸ்டர் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு 2 டெஸ்ட்டை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட், உங்கள் உடம்பை மோஸ்ட் கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு மிரருக்கு முன்னாடி நின்று சைட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தா உங்களோட பாடி போஸ்டர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைனா 2வது டெஸ்ட், உங்கள் பாடியை அகெயின் நீங்கள் ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு உங்கள் கட்டை விரல் எங்கே இருக்குது அப்படின்றத நோட் பண்ணணும். அந்த கட்டை விரல் உள் வழியாக ஃபேஸ் ஆயிருந்ததுன்னா உங்களோட ஷோல்டர்ஸ் ரவுண்டாக இருந்து உங்களுக்கு ஒரு பேட் போஸ்டர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதே அந்த கட்டை விரல் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் ஆயிருந்ததுன்னா நீங்க ஒரு நல்ல போஸ்டர்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 80% மக்களுக்கு ஒரு பேட் போஸ்டர் தான் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, 10ல 8 பேருக்கு தப்பான ஒரு போஸ்டர் தான் இருக்கும். சோ டெஸ்ட் எடுக்கும் போது கொஞ்சம் நியாயமா டெஸ்ட் எடுங்க. இப்போ இந்த மாதிரி பாஸ்டர் ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கான மெயின் ரீசன் நம்மளோட மாடர்ன் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் தான். ஷோல்டர்ஸ் ரவுண்ட் ஆகிட்டு ரொம்ப நேரம் சிஸ்டம் பார்க்கறது, தலையை கீழே வச்சுட்டு ரொம்ப நேரம் ஒரு பொண்ணு கூட சேட் பண்ணுறது, ஒரு பேகை மாட்டிட்டு தெரு தெருவாக சுற்றுறது, இந்த மாதிரி தப்பான ஆக்டிவிட்டீஸில் நம்ம டெய்லி இன்வால்வ் ஆகும்போது நம்ம உடம்புலையும் தப்பான இடம் ஸ்ட்ராங் ஆகி நம்ம பாஸ்டரும் கடைசியில் தப்பாயிடுது. ஆக மொத்தம் தப்பு. பேசிக்லி இதை நம்ம டெய்லி பேசிஸில் பண்ணும்போது ஒரு சில மசில் மட்டும் ஓவராக ஆக்டிவேட் ஆகி ஸ்ட்ராங் ஆகிடும், அண்ட் இன்னொரு சில மசில் அண்டர் ஆக்டிவாக வீக்காக இருக்கும். இதனால தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளும் அந்த வீக் போஸ்டர் கேட்டகரி அப்படின்றதுல வந்துடுறோம். இப்போ இதுலேருந்து வெளில வந்து ஒரு நல்ல போஸ்டரில் பாடி அப்ரைட்டாக வச்சுட்டு ஷோல்டர்ஸ் பேக்கில் டக்கின் ஆகி அட் தி சேம் டைம் நம்மளோட செஸ்ட்டும் மேலே இருந்து சைட்லேருந்து நம்மளை யாராவது பார்த்தா நம்ம காது எக்ஸாக்டாக ஷோல்டர்ஸ்க்கு மேலே வர்றது எப்படி அப்படின்றதுக்கான எக்ஸசைசஸை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ இந்த எக்ஸசைஸ் ரொட்டீனை நம்ம எல்லாரும் பண்ணுறதுனால நம்மளோட பெர்ஃபெக்ட் போஸ்டராக ரீச் பண்ணலாம். இப்போ பேக், ஷோல்டர்ஸ், நெக் அண்ட் பெல்விக் இந்த 4 இடத்துலையும் சரியான ஒர்க் அவுட்ஸை சூஸ் பண்ணி ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கும் அந்த பெர்ஃபெக்ட் போஸ்டர் ரீச் ஆகி நீங்களும் பார்க்க ஹைட்டாக தெரிவிங்க. இப்போ நான் இந்த ஈச் கேட்டகரிக்கும் என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் அண்ட் அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். போஸ்டர் ப்ராப்ளம் நம்பர் 1, ரவுண்டட் பேக். இப்போ ரவுண்டட் பேக்னா பேரில் இருக்கிற மாதிரியே உங்களை சைட்லேருந்து யாராவது பார்த்தா உங்களோட பேக் பார்க்கறதுக்கு ரவுண்டாக இருக்கும். இப்போ இந்த ரவுண்டாக இருக்கிற பேக்குக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுத்து அந்த மோஷனை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட்ஸை போட்டால் தான் ரவுண்டாக இருக்கிற பேக் ஸ்ட்ரெயிட் ஆகும். இப்போ இந்த ரவுண்டட் பேக்கை சரி பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் தொராசிக் ரொட்டேஷன்ஸ். இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டாகி ஸ்டைல் பொசிஷனுக்கு வந்துட்டு நம்மளோட க்ளூட்ஸை நம்ம கால் கிட்ட ரெஸ்ட் பண்ணணும். கால் கிட்ட ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கையை பாடிக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணிட்டு இன்னொரு கையை தலைக்கு பின்னாடி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு பின்னாடி இருக்கிற எல்போவை நம்ம ஃப்ளோர் கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு திரும்ப மேல போகும்போது சீலிங் வரைக்கும் போகணும். அண்ட் போகும்போது நம்மளோட தலை, அதுக்கப்புறம் நம்மளோட கண்ணு, நம்ம எல்போ எங்க போகுதோ அதே டைரக்ஷன்ல பேஸ் பண்ணி நம்ம சீலிங் வரைக்கும் போக ட்ரை பண்ணணும். மேல போகும்போது பிரீத் அவுட் பண்ணிட்டு உங்களால எவ்வளவு மேல பார்க்க முடியுமோ அவ்வளவு மேல பார்க்க ட்ரை பண்ணணும். அண்ட் அந்த டாப் பொசிஷன்ல ஒரு 3-5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க இந்த ரெப்பை ரிப்பீட் பண்ணலாம். ஒரு ஹேண்ட்ல குறிப்பிட்ட கவுண்ட் போட்டதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த ஹேண்டுக்கு ஸ்விட்ச் பண்ணலாம். அண்ட் போடும்போது ஸ்டார்டிங்லயே உங்களால ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியலனா ஓகே, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு போக போக அதை வர்க் பண்ணிட்டே போகணும். இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ல நம்ம ஸ்பைனை ட்விஸ்ட் பண்றதுனால உட்காந்துட்டே இருந்து வளைஞ்சு போன கூனை நம்மளால ஸ்ட்ரெயிட் ஆக முடியும். இதை பண்ணும்போது நம்ம க்ளூட்ஸ் டோஸ் கிட்ட வச்சுட்டு இருந்தா நம்மளோட லோவர் ஸ்பைன் ஆக்டிவேட் ஆகி ட்விஸ்ட் ஆகும். இதே செமி ஃபிளெக்ஸ்டா பண்ணா நம்மளோட மிடில் ஸ்பைன் ஆக்டிவேட் ஆகி ட்விஸ்ட் ஆகும். இதே 90 டிகிரி ஆங்கிள் வச்சு இதே மூவ்மெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணா நம்மளோட அப்பர் ஸ்பைன் ஆக்டிவேட் ஆகி அது ட்விஸ்ட் ஆகும். நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல எந்த பார்ட் ஆஃப் தி ஸ்பைன்ல உங்களுக்கு ரொம்ப டைட்னஸ் இருக்கோ அந்த பார்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆங்கிள் உங்களோட க்ளூட்ஸ் வச்சுட்டு இந்த மூவ்மெண்ட் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். இதுல எவ்வளவு செட்ஸ், எவ்வளவு ரெப்ஸ் அப்படின்றதெல்லாம் வீடியோ கடைசியில ஒரு சார்ட்டா நான் சொல்றேன். இப்போதைக்கு ஃபார்மை மட்டும் பார்க்கலாம். 2வது ஒர்க் அவுட் ஃபார் ரவுண்டட் பேக், கோப்ரா போஸ். இந்த கோப்ரா போஸ் ஒர்க் அவுட் தான் இந்த ரவுண்ட் ஷோல்டர்ஸை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அவுட். அது எதனாலனா, இந்த ஒர்க் அவுட்டோட மூவ்மெண்ட்டே நம்ம கூன் போட்டு உட்காரத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கும். பட் இது என்ன தான் ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் இதோட ஃபார்மை கொஞ்சம் தப்பாக போட்டாலும் உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்காது. இந்த ஒர்க் அவுட்டை எப்படி போடணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேவரட்டான குப்புறப்படுக்கிற பொசிஷனுக்கு வந்துட்டு நம்மளோட ஃபீட்டை நம்மளோட ஹிப்போட வித்தில் வச்சுக்கணும். 2வது ஸ்டெப், டோஸை கீழே வச்சுட்டு முட்டியை ஏரில் லிஃப்ட் பண்ணிட்டு
குவாட்ஸ் டைட் பண்ணனும். ஸ்டெப் நம்பர் 3 கையை ஒரு புஷ் அப் பொசிஷன்ல ஷோல்டருக்கு கீழே வச்சு லாக் பண்ணனும். ஸ்டெப் நம்பர் 4 தான் இருக்கலே க்ரூஷியல். அது எதுனாலனா இந்த ஸ்டெப்ல தான் நம்மளோட ஷோல்டர் பிளேட்ஸ் நம்ம பின்னாடி தள்ளறோம். இந்த ஷோல்டர் பிளேட்ஸ் பின்னாடி தள்ளனா தான் ப்ராப்பரான மெத்தட்ல ஸ்பைன் ஆக்டிவேட் ஆகும். அப்படி இல்லனா உங்களுக்கு ப்ராப்பரா ஸ்பைன் ஆக்டிவேட் ஆகாம வேற ஏதாவது இடம் ஆக்டிவேட் ஆவறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த நாலு ஸ்டெப்பையும் யூஸ் பண்ணி பொசிஷனுக்கு கரெக்ட்டா வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்பர் பாடிய நம்ம மிட் பேக் மசில்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணி மேலே ஏற ட்ரை பண்ணனும். மேலே ஸ்லோவா ஸ்பைனை வச்சு ஏறிட்டு அட் தி டாப் 1 செகண்ட் பாஸ் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இந்த வொர்க் அவுட்டை ரிபீட் பண்ணனும். இத பண்ணும்போது ஒரு ரெண்டு ப்ரிகாஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கையை யூஸ் பண்ணி புஷ்அப்ஸ் மாதிரி இந்த வொர்க் அவுட்டை பண்ணக்கூடாது. நம்மளோட கை ஸ்டெபிலிட்டிக்காக மட்டும்தான் யூஸ் ஆகணும். மற்றபடி நம்மளோட ஃபுல் ப்ரெஷர், ஃபுல் ஸ்குவீஸ் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ஷன் நம்மளோட மிட் பேக் அண்ட் நம்மளோட லோவர் பேக்ல தான் இருக்கணும். ரெண்டாவது ப்ரிகாஷன், உங்களால் எவ்வளோ மேலே ஏற முடியுதோ அவ்வளோ ஏறினா போதும். ரொம்ப மேலே ஏற ட்ரை பண்ணி முக்கி முக்கி இந்த வொர்க் அவுட்டை போடணும்னு அவசியம் இல்லை. பேட்டை தூக்குனா ஒரே நாளில் சச்சின் டெண்டுல்கர் ஆக முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். போஸ்டர் ப்ராப்ளம் நம்பர் 2, ரவுண்டட் ஷோல்டர்ஸ். இப்போ ரவுண்டட் பேக்கை அன்லாக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஷோல்டர் போஸ்டர் எக்ஸசைஸ்க்கு போகிறோம். அதில் ஒர்க் அவுட் நம்பர் 1, ஓவர் அண்ட் பேக்ஸ். ஒரு குச்சியை எடுத்துகிட்டு ஒய்டான ஒரு கிரிப்பில் பிடிச்சிட்டு அந்த குச்சியை நம்ம மண்டைக்கு மேலே சர்க்கிளாக ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு பேர் தான் ஓவர் அண்ட் பேக்ஸ். இதை இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களால் எவ்வளோ பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணால் போதும். ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் கிளாக் ஸ்விட்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் ப்ரிகாஷன்ஸ் என்னன்னா, நம்ம லோவர் பேக்கை ஆர்ச் பண்ணி இந்த ஒர்க் அவுட்டை போடக்கூடாது. அப்படி போட்டால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்ஸ் வராது. இது ஈஸி ஆனதுக்கப்புறம் உங்களோட டிஃபிகல்ட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களோட கிரிப்பை க்ளோஸ் ஆகிட்டே வரலாம். இந்த ஒர்க் அவுட் போடுறதுனால நம்ம என்டையர் ஷோல்டர்ஸ் ஃப்ரண்ட்ல கூன் விழுந்து ஸ்டிஃபா இல்லாமல் கொஞ்சம் லூஸ் ஆயிரும். இப்போ அடுத்து போஸ்டர் கரெக்டிங் எக்ஸசைஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட அவங்க கிட்ட இருக்கிற வே ப்ரோட்டீன் ரியலா ஃபேக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டினை டெய்லியுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை கிளியர் பண்ணுறதுக்கு மசில் பிளேஸோட புது ப்ரோசெக் கிட்ட யூஸ் பண்ணி நம்ம வே ப்ரோட்டீன் ரியலா ஃபேக்கா அப்படின்றத இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வே ப்ரோட்டீன் டெஸ்ட் மூலமா ரெண்டு விஷயத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று, உங்க கிட்ட இருக்கிறது வே ப்ரோட்டீன் தானா இல்லை மால்டோடெக்ஸ்ட்ரினா இல்லை வேற ஏதாவது சாக்லேட் பவுடரா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, உங்க வே ப்ரோட்டீன்ல எவ்வளவு பெர்சென்ட் வே இருக்கு அப்படின்றத அக்யூரேட்டா டெஸ்ட் பண்ண முடியும். இப்ப நிறைய இந்தியன் பிராண்ட்ஸ் அவங்க வே ப்ரோட்டீன்ல 70% வே இருக்குன்னு எழுதிருந்தாலும் ஆக்சுவலா அந்த டப்பாக்குள்ள வெறும் 20-30% தான் இருக்கு. அது உண்மையிலேயே எவ்வளவு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் மூணு சாம்பிள் வச்சிருக்கேன். ஒன்னு, மசில் பிளேஸோட பயோசைம் வே ப்ரோட்டீன். ரெண்டாவது, இம்போர்ட் பண்ண ஒரு ஃபாரின் வே ப்ரோட்டீன் ப்ராடக்ட். அண்ட் மூணாவது, ஒரு ஃபேக் வே ப்ரோட்டீன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஈச் ஷேக்கர்ல எக்ஸாக்டா 200 ml தண்ணியை மிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரோசெக் கிட்ல இருக்கிற 30 ml சொல்யூஷன் எடுத்து இந்த டெஸ்ட் டியூப்ல ஆட் பண்றோம். இந்த 35 ml போக மிச்சம் இருக்கிற 10 ml-க்கு வே ப்ரோட்டீனை ஆட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் டியூப நல்லா ஷேக் பண்ணணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் டியூப் ஏ அண்ட் பில ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறத நீங்க பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் செப்பரேஷன் ஆஃப் மில்க் ஆர் கர்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செப்பரேஷன் ஆஃப் மில்க் இருந்ததுன்னா அதுல வே ப்ரோட்டீன் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஆனா டெஸ்ட் டியூப் சீல 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கூட எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் இருக்காது. இந்த மாதிரி இருந்தா மோஸ்ட் கேசஸ்ல அதுல வே ப்ரோட்டீன் இருக்காது. இப்ப டெஸ்ட் டியூப் ஏ அண்ட் பில வே ப்ரோட்டீன் இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் எவ்வளவு குவாண்டிட்டியில என்ன பர்சன்டேஜ்ல வே ப்ரோட்டீன் இருக்கு அப்படின்றத 24 hours அப்புறம் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். 24 hours அப்புறம் இந்த ப்ரோட்டீன் எல்லாமே கீழே செட்டில் ஆயிடுச்சு. இந்த கீழே செட்டில் ஆகி கொஞ்சமாக இருக்கிறதுக்கு பேர் தான் ப்ரெசிபிடேட். இப்போ கீழே செட்டிலான ப்ரெசிபிடேட் எந்த அமௌண்ட்ல செட்டில் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு ப்ரோட்டீன் மெஷர்மெண்ட் சார்ட்டோட கம்பேர் பண்ணி இந்த லேபிளில் கொடுத்துருக்கிற வே ப்ரோட்டீன் பர்சன்டேஜ் அக்யூரேட்டா இல்லை ஃபேக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ இந்த பயோசைன் வே ப்ரோட்டீன் 10 ml செட்டில் ஆயிருக்கு. அண்ட் 10 ml செட்டில் ஆச்சுன்னா இந்த ப்ரோட்டீன் மெஷர்மெண்ட் சார்ட் பொறுத்த வரைக்கும் இதில் 75-85% ப்ரோட்டீன் இருக்கு. அண்ட் அந்த லேபிளில் 76% ப்ரோட்டீன் இருக்கிறதா கிளைம் பண்ணுறதுனால இதை ஒரு ரியல் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இம்போர்ட்டட் வே ப்ரோட்டீன்லையும் 10 ml தான் செட்டில் ஆயிருக்கு. ஸோ இதுலையும் 75-85% மேலே ப்ரோட்டீன் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் மூணாவதாக டெஸ்ட் பண்ணுற இந்த வே ப்ரோட்டீனில் 5 ml செட்டில் ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ரோட்டீன் மெஷர்மெண்ட் சார்ட் பொறுத்த வரைக்கும் 5 ml செட்டில் ஆச்சுன்னா 20-30% தான் ப்ரோட்டீன் இருக்கும். பட் அவங்க லேபிளில் கிளைம் பண்ணது 70% மேலே. ஸோ இது வே ப்ரோட்டீன் ஃபேக் அப்படின்றத இங்கே இந்த டெஸ்ட்டை வச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த டெஸ்ட் கிட்ட உங்கள் வே ப்ரோட்டீனையும் செக் பண்ணி உங்களது ஆத்தென்டிக்கான ப்ராடக்டா ஃபேக்கான ப்ராடக்டான்னு கண்டுபிடிக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு. தருண் 30 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இப்போ அடுத்த போஸ்டர் ப்ராப்ளமாக பார்க்கலாம். இப்போ தப்பாக லாக் ஆகிருக்கிற இடத்த லூஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வீக்காக இருக்கிற மசில் டைட் பண்ணால் தான் நம்மளோட போஸ்டர் ஸ்ட்ரெயிட் ஆகும். அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம சூஸ் பண்ணுற ஒர்க் அவுட் நம்பர் 2 தான் ரிவர்ஸ் வால் ஏஞ்சல்ஸ். ஒரு வால்க்கு முன்னாடி போய் நம்ம முட்டி மூஞ்சி அண்ட் செஸ்ட்டை வால் மேலே சாய்ச்சிட்டு கையை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு சைடில் பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் ஒரு சர்க்குலர் மோஷனில் எவ்வளோ ஹைட் போக முடியுதோ அவ்வளோ ஹைட் போயிட்டு கீழே வர ஒர்க் அவுட் தான் ரிவர்ஸ் வால் ஏஞ்சல்ஸ். இதை பண்ணும்போது நம்ம ஆம்ஸையும் ஹேண்ட்ஸையும் வால் கொட்டி வச்சுட்டு நம்ம கையை எவ்வளோ வெளியே கொண்டு போக முடியுமோ அவ்வளோ வெளியே கொண்டு போகணும். இதை கரெக்டாக பண்ணும்போது நம்ம ஷோல்டர்ஸ் அண்ட் மிட் பேக்கில் நல்லாவே ஒரு கண்ட்ராக்ஷன் தெரியும். பட் ஒரு ப்ரிகாஷன் என்னன்னா, இதை பண்ணும்போது லோவர் பேக்கை ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா சாஞ்சிட்டு இந்த ஒர்க் அவுட்டை பண்ணக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூமெண்ட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா கீழே படுத்துட்டு இதே மூமெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி சப்போஸ் ஆப்போசிட்ல ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா கையில் வெயிட் வச்சுட்டு இதே மாதிரி வாலில் சாஞ்சிட்டு பண்ணலாம். மக்களே, இந்த பாஸ்டர் கரெக்ஷன் ஒர்க் அவுட்லாம் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஜுஜுப்பியாக இருக்கும். பட் பண்ணும்போது பெண்டு நிமிந்துடும். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்.
Posture problem number 3, forward head. ஒரு ரீசன்ட் ரிசர்ச்ல 200 பேர் கிட்ட இந்த neck posture test எடுத்து பாக்கும்போது அதுல 150 பேருக்கு மேல அவங்களோட neck posture front ல இருந்திருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா முக்காவாசி பேருக்கு இந்த neck posture அப்படின்றது தப்பா தான் இருக்கும். இத சரி பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டிய வொர்க் அவுட்க்கு பேரு chin tucks. இந்த வொர்க் அவுட் மத்த வொர்க் அவுட் மாதிரி ரொம்பவே சிம்பிளா இருந்தாலும் இத பண்றது கொஞ்சம் ட்ரிக்கி. இத ஒழுங்கா நம்ம ஸ்பைனை வச்சு ஆக்டிவேட் பண்ணாதான் நமக்கு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இத எப்படி பண்ணனும்னா ஒரு chairல ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு நம்ம chin-ஐ பின்னாடி தள்ளி அத ஹோல்ட் பண்ணி வைக்கணும். நம்ம நெக் ஸ்பைனை யூஸ் பண்ணி பின்னாடி தள்ளணும். இத பண்ணும்போது இருக்கிற ஃபர்ஸ்ட் பிரிகாஷன் என்னன்னா நம்ம என்டையர் பாடியை பேக்ல தள்ளி சாய கூடாது. அண்ட் ரெண்டாவது பிரிகாஷன் என்னன்னா இப்போ இத பண்ணும்போது நம்ம ஹெட்டை மேல டில்ட் பண்ண கூடாது. இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஃபார்வர்ட் டு பேக்வர்ட் மோஷன் தான். வெறும் நம்ம நெக்கை ஃப்ரண்ட்ல இருந்து பின்னாடி மட்டும் தான் தள்ளணும். இப்போ சப்போஸ் ஒரு சேர் இல்லனா இந்த வீடியோல காட்டுற மாதிரி இத வால்ல சாஞ்சிட்டு கூட பண்ணலாம். வால்ல சாஞ்சிட்டு இனிஷியலா பிராக்டீஸ் பண்ணி அந்த ஸ்பைனை ஆக்டிவேட் பண்ணும்போது தப்பு பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடும். பாஸ்டர் ப்ராப்ளம் நம்பர் 4, பெல்விக் டில்ட். இந்த பெல்விக் டில்ட்னா சைடுல இருந்து பாக்கும்போது பேக் கொஞ்சம் தூக்கலா இருந்தா அதுக்கு பேர் தான் பெல்விக் டில்ட். நம்ம எல்லாரும் டே டு டே பேசிஸ்ல ஒரு தப்பான பொசிஷன்ல உட்கார்றதுனால தான் நம்ம ஃப்ரண்ட் தொடையில ஹிப் ஃப்ளெக்சர்ஸ் டைட் ஆயிடும். அந்த ஹிப் ஃப்ளெக்சர்ஸ் டைட் ஆவறதுனால தான் இந்த பெல்விக் டில்ட் அப்படிங்கற ப்ராப்ளம் வருது. இந்த டில்ட் ஆயிருக்கிற பெல்விஸ் ஆப்போசிட் சைடுல பிரஷர் கொடுத்து நம்ம வொர்க் அவுட் பண்ணும்போது அந்த ஆன்டீரியர் பெல்விக் டில்ட் அப்படிங்கறது நார்மல் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த ஆப்போசிட் சைடு பிரஷர் கொடுக்கிறதுக்கு நம்ம சாய்ஸ் பண்ற ஃபர்ஸ்ட் வொர்க் அவுட் நீலிங் ஹிப் ஃப்ளெக்சர்ஸ். இது எப்படி பண்ணனும்னா ஒன் லெக்ல முட்டி போட்டுட்டு க்ளூட்ஸ் அண்ட் ஆப்ஸ் டைட் பண்ணிட்டு நம்ம பெல்விஸை போஸ்டீரியரா டில்ட் பண்ணனும். பெல்விஸ் ப்ராப்பரான பொசிஷன்ல செட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லோவா முன்னாடி போனும். உங்களோட பேக் லெக்கோட ஃப்ரண்ட் ஹிப்ல ஒரு ஸ்ட்ரெச் வர வரைக்கும் முன்னாடி போயிட்டு அந்த இடத்துல 10 செகண்ட்க்கு ஹோல்ட் பண்ணனும். அதை ஹோல்ட் பண்ணிட்டு திரும்ப காலை ஸ்விட்ச் பண்ணி ரிப்பீட் பண்ணலாம். வொர்க் அவுட் நம்பர் 2, பிஜன் ஸ்ட்ரெச். இதை எப்படி பண்ணணும்னா இந்த வீடியோல காட்டுற மாதிரி ஒரு காலை எடுத்து ஒரு சேர் மேலயோ சோஃபா மேலயோ இந்த கிராஸ் பொசிஷன்ல வச்சுட்டு இன்னொரு காலை பின்னாடி வச்சுக்கணும். ஒரு கையை ஃபீட்ல வச்சுட்டு இன்னொரு கையை முட்டி பக்கத்துல வச்சுட்டு நம்ம செஸ்ட ஃப்ரண்ட்ல கொண்டு வரும்போது நம்மளோட சைட் பெல்விஸ்ல நல்லாவே ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். அங்கேயே ஹோல்ட் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நம்ம செஸ்ட மூவ் பண்ணும்போது நம்மளோட பெல்விஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஹிட் ஆகி பேக் தூக்கலா இருக்கிறது நார்மல் ஆயிடும். இந்த எல்லா போஸ்டரும் இருக்கட்டும் போடுறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இது பண்றது ரொம்பவே கஷ்டம். இது எதனாலனா நார்மல் வொர்க் அவுட்ஸ்ல நம்ம மசில் ஆக்டிவேட் பண்றது தான் ப்ரையாரிட்டியா இருக்கும். பட் இந்த மாதிரி போஸ்டர் கரெக்ஷன் வொர்க் அவுட்ஸ்ல நம்ம ஸ்பைனை ட்விஸ்ட் பண்ணி அதை நார்மல் ஆக்குறது தான் ஒரு ப்ரையாரிட்டியா இருக்கிறதுனால இந்த வொர்க் அவுட் போடுறது வழக்கமா போடுறதை விட டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த என்டையர் வொர்க் அவுட் ரொட்டில நான் சொன்ன ஈச் வொர்க் அவுட்ஸையும் இந்த சார்ட்ல இருக்கிற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணலாம். டோட்டலா உங்களுக்கு 7 மினிட்ஸ் ஆகும். 7 மினிட்ஸ்ல நீங்க இந்த என்டையர் வொர்க் அவுட்டே கம்ப்ளீட் பண்ணலாம். சப்போஸ் இப்ப நீங்க ஜிம்முக்கு போற பர்சனா இருந்தா வொர்க் அவுட்க்கு முன்னாடியோ இல்ல வொர்க் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இதை நீங்க பண்ணலாம். இல்ல நீங்க வீட்லயே வொர்க் அவுட் பண்றீங்கன்னா வீட்லயே கூட இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஹானஸ்டா சொல்லிடுறேன் கைஸ், நானும் இந்த பாஸ்டர் ஒர்க் அவுட்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் பிகினர் தான். எனக்கு இந்த பாஸ்டர் ப்ராப்ளம் இருந்ததுனால ரீசெண்டா கினிசியாலஜி படிச்ச ஒரு யூடியூபர் சஜஸ்ட் பண்ற ரொட்டீனை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். அது எதனால நான் கொஞ்ச நாளா இந்த ஒர்க் அவுட்ஸ் போட்டு எனக்கு நல்லாவே ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நல்லா ரிசல்ட் வந்து நீங்களும் பார்க்கறதுக்கு ஃபைனலாக ஹைட்டாக தெரியலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு இன்னும் உடம்பு சரியாக போல இன்னும் இதே கோல்ட் அண்ட் ஃபீவரோட 2 நாள் கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணி எடிட் பண்ணி இந்த வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ முடிஞ்சால் ஒரு 20,000 பேர் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். அண்ட் அடுத்து நான் எந்த ஒர்க் அவுட் சீரீஸை கண்டினியூ பண்ணுறோம், ஆல்ரெடி நான் பைசெப் பீக் சீக்ரெட்ஸ் அப்படின்னு போட்டேன், அந்த மாதிரி சீரீஸில் வேறு என்ன மசில்ஸை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த ஒர்க் அவுட்ஸ் நிறைய வந்திருக்கோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி போடுறேன். ஸோ அதோட இந்த வீடியோ முடிகிறது. சியர்ஸ்.